நீங்கள் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது சார். ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டாக தான் சார். நம்ம இந்திய சினிமாவில் இயக்கம் எவ்வளோ ஒரு முக்கியமான கலையோ, ஒளிப்பதிவு எவ்வளோ ஒரு முக்கியமான கலையோ, அதே மாதிரி தானே சார் இசைங்கிறதும். சில உலக படங்கள்லேயே ஏன் சார் நம்ம தமிழ் படமே எடுத்துக்கோங்க, டைட்டில் போடும்போது பார்த்துருக்கீங்களா, ஒரிஜினல் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு, அப்புறம் ஒரிஜினல் மியூசிக் ப்ரொடியூஸ்டு பைன்னு வரும். அப்படி ரியலிஸ்டிக்காக மியூசிக் போட்டால் நம்ம ரசிகர்கள் எல்லாரும் விரும்ப மாட்டாங்களே சார். படம் ஓடாது, ப்ரொடியூசர் பாவம் இல்லையா சார். எங்களுக்கு மட்டும் என்ன சார், நல்ல ஒரு மைண்ட் தான், அந்தந்த காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி. ஏன் சார் இசையே இல்லாமல் கூட வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஒரிஜினல் அட்மாஸ்பியர் மியூசிக் மட்டும் வச்சு நல்ல ஒரு உயிரோட்டோல படம் பண்ணணும்னு ஆசை இருக்காங்க ரசிகர்கள் தான் சார். ஹீரோ ஜெயிக்கிற சீன் வந்தாலே மியூசிக்கை போட்டு பிரிச்சுமைய சொல்கிறாங்க. நாங்கள் எதாவது புதுசாக ட்ரை பண்ணால் இது அந்த படத்தோட காப்பி, இது இந்த படத்தோட காப்பின்னு எங்களை போட்டு கிளிக்கிறாங்க. இப்படி தான் சார் நான் கஷ்டப்பட்டு ஒரு பாடல் ஒன்று போடுவோம். லைக் ம் கேளுங்க. தக 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 தின 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 நக 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 திகிட தான 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 திகிட திகிட தையின தான தாக்கிடு தான திகிடு தக்கட்ட தீ 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 தானு தானு கெந்தனான் தானு தானு கெந்தனான தானு.